ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம பொரியரிசி உருண்டை தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எப்படிலாம் செய்கிறோன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க போய் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின ரேஷன் கடையில் வாங்கின ரேஷன் அரிசி தான் இங்கே பாருங்கள். ரேஷன் அரிசி தான் இதில் வந்து ஒரு அரை சுண்டு அளவுக்கு எடுத்திருக்கோம். அதே அரை சுண்டு அளவுக்கு வந்து நம்ம வெல்லத்தை எடுத்து வெல்லத்தை நசுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை பருப்பு, 1 பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சோண்டு தூள் உப்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூவு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாணல் பற்ற வச்சிட்டோம். வாணலில் எதுவுமே இது இல்லாமல் ஒரு கொஞ்சோண்டு கடலை எடுத்து வச்சோம் இல்லையா 2 ஸ்பூன் அளவுக்கு. அந்த கடலை பருப்பை நம்ம நல்லா வந்து வறுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடலை பருப்பை நம்ம நல்லா வந்து வறுத்துட்டோம். இப்போ கடலை பருப்பு வறுத்த கடலை பருப்பை நம்ம வந்து வேறு இதில் மாற்றிடலாம். இது கூட வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம கடலை பருப்பை நல்லா வறுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சிட்டோம். இந்த இருக்க கடலை பருப்பை இப்போ தேங்காயும் அதே மாதிரி தேங்காய் பூவையும் நல்லா வறுத்து நம்ம வந்து ஒரு கோல்டு கலர் வரும் இல்லையா அந்த மாதிரி நல்லா வந்து கருக விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் பூவும் நம்ம வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ இதையும் ஒரு தட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் ரேஷன் அரிசிலாம் வாங்கி சும்மா தானே இருக்கும். அதில் வண்டெல்லாம் இல்லாமல் நல்லா புது அரிசியாக வாங்கின அரிசியாக பார்த்து நல்லா வந்து முரத்தில் புடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் வந்து நம்ம செய்யலை நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரேஷன் அரிசிலாம் வேஸ்ட்டாகவும் ஆகாது. இந்த மாதிரி செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்லா வந்து அரிசியை வந்து நல்லா பொரி அரிசியாக எடுத்துக்கணும். கிளறிக்கிட்டே இருக்கணும், கை விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டிங்க அப்படின்னா கருகி போயிடும். கருகிடக்கூடாது, பொரிஞ்சு வரணும். நம்மளோட பொரி அரிசியை பாருங்கள் எப்படி கலர்லாம் மாறாமல் இப்படி நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சிம்மில் வச்சு நல்லா பொரி அரிசியை எடுத்துக்கணும். இப்போ பொரி அரிசியை வந்து நம்ம ஆற விட்டுடலாம். இப்போ தேங்காய் பூவும் அப்புறமேட்டு நிலக்கடலையும் ஆறிடுச்சு. நிலக்கடலை வந்து தோலை ரிமூவ் பண்ணிடணும். தோலை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி பொரி அரிசி நம்ம வந்து ஆற வச்சுட்டோம். இப்போ ஆற வச்சு நம்ம மிக்ஸி பவுலில் சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த பொரி அரிசி செய்யலை உங்களுக்கு எடுத்து இப்படி அள்ளி வாயில் போடணும்னு தோணுனா என்னென்னு சொல்லுங்கள். நான் வந்து பொரி அரிசி வார்த்தேன்னா வாயில் அள்ளி போட்டு தின்றுவேன். சொன்னீங்களா சாப்பிடுங்களா என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதெல்லாத்தையும் அள்ளி போட்டு நம்ம மிக்ஸிங் பவுலில் வந்து நல்லா மாவு அரைச்சிடக்கூடாது, குறகுறப்பாக அரைக்கணும். இப்போ எல்லாத்தையுமே அள்ளி போட்டு நம்ம குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெள்ளத்தை நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை வந்து இப்போ நம்ம வந்து சட்டியில் சேர்த்துக்கலாம். சட்டியில் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு 1/4 டம்ளருக்குள்ள தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இது அடுப்பில் வந்து வச்சிடலாம். வாங்க இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து இதை வச்சிடலாம். இதை வச்சு நல்லா இலக்கி வரணும். நல்லா இலக்கி வரட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம அரிசியை வந்து குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி குறகுறப்பாக இருக்கணும். பவுடராக இருக்கக்கூடாது. குறகுறப்பாக இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இந்த வெள்ளை பார்த்திங்களா நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொரி அரிசியை வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இது கூட தேங்காய் பூ வறுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லக்கடலையை நல்லா வறுத்து இது பண்ணோம்ல அதையும் சேர்த்துக்கிட்டு இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. நான் வந்து கிளறிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நெய் டப்பாவில் நெய் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு உருண்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி கெட்டியாக பிடிச்சோம்னா சூப்பரான அரிசி உருண்டை பொரி அரிசி உருண்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா உருண்டையும் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொரி அரிசி உருண்டை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொரி அரிசி உருண்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி மாட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ புரிஞ்சிச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நான் சாப்பிட போகிறேன்.